இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எக்ஸசைஸ் 3.2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸில் வந்து நான் வந்து ஃபுல் சம்ஸும் போட மாட்டேன், ஏன்னா ஃபுல் சம் போடணும்னா வீடியோவே பயங்கர லென்த்தாக போகும். ஸோ வந்து நான் ஜஸ்ட் ஒரு செலக்டிவாக வந்து ஃபஸ்ட்லேருந்து 2, செகண்ட்லேருந்து 2, தேர்ட்லேருந்து 1 தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்படி இல்லைனா வந்து ஆமாம் தேர்ட்லேருந்து நான் 1 எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்டு ரிமைனிங் சம்ஸை வந்து நான் காமிச்சதில் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்ல, அதை வச்சு நீங்கள் ரிமைனிங் சம்ஸும் போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சர்க்கிள் தி மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 பை யூஸிங் கேஸ்டிங் அவுட் 9. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து நம்ம கேஸ்டிங் அவுட் 9ல் வந்து சர்க்கிள் தி மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி தான், அதே மாதிரி நம்ம போட போகிறோம் இப்போ இதை. ஓகேவா? ஃபஸ்ட்டு 9, அதாவது ஏ வந்து 9 4 4 3. ஓகேவா? இதில் வந்து 9 தான் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது, மீதியை வந்து எந்த ஒரு 2 டிஜிட்டும் வந்து 9 ஃபார்ம் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ வந்து இப்போ 4 4 இருக்குன்னா 4 plus 3. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 11 வருது. ஸோ அப்போ 11 இஸ் நாட் அன் மல்டிபிள் ஆஃப் 9. நெக்ஸ்ட்டு 1008. ஓகேவா? இங்கே நடுவில் 2 ஜீரோஸ் இருக்குது, இங்கே 1 8 இருக்குது. 8 plus 1 வந்து 9. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற இந்த ஜீரோஸ் தான். ஸோ ஆனால் 0 வந்து இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 9 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் தி கரெக்ட் அடிஷன் ஃபேக்ட் பை யூஸிங் கேஸ்டிங் அவுட் மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கேஸ்டிங் அவுட் மெத்தடில் வந்து அடிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் எடுத்திருக்கேன், இதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? 4 3 5 5 plus 5 3 6 9 which is equal to 9 7 2 4. ஓகேவா? நான் எல்லாத்தையும் எழுதிடுறேன். 4 3 5 5 plus 5 3 6 9. ஓகேவா? இதுதான் வந்து க்வெஸ்சன் ஆக்சுவலி. இப்போ இதில் வந்து நம்ம கேன்சல், அதாவது இதெல்லாம் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வருதோ அதை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கேன்சல், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9, அதாவது 9 அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஆஃப் 9 இதெல்லாம் வருதோ அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம்னா 4 plus 5 plus 5, அதாவது இங்கே இருந்த 4 5 இங்கே 5 நம்ம எடுத்து எழுதிட்டு இங்கே இருக்கிறது வெறும் 4 தான், இதையும் எழுதிடலாம். இப்போ 4 plus 5 வந்து நம்ம 3 plus 5 ஆக்சுவலி இங்கே வந்து 3 5 3 போட்டிருக்கணும், நான் வந்து 4 மாற்றிட்டுருக்கேன் தெரியாமல். ஓகே, 3 plus 5 plus 5. ஓகேவா? இதெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு 8 plus 5, அதுக்கப்புறம் இதில் 4, அதுக்கப்புறம் இதில் எடுத்து ப்ளஸ் பண்ணால் 13 is equal to 4. அதுக்கப்புறமேட்டு 13 வந்து பிரித்தோன்னா 1 plus 3 4 which is equal to 4. அப்போ இது வந்து ஃபேக்ட் ஆஃப், அதாவது அடிஷன் ஃபேக்ட் தான் இது. ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு சம், இது வந்து 7 6 3 2 plus 2 2 1 3 which is equal to 9 8 4 5. இதுதான் வந்து க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனை வந்து அதாவது நம்மளால பாசிபிள்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணியாச்சு. இங்கே சாரி, நான் தேர்ட் எக்ஸாமுக்கு போயிட்டேன் போல இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணிட்டோம், ஏன்னா வந்து எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப், அதாவது காம்பினேஷன் ஆஃப் 9 9 தான் வருது. அதுக்கப்புறமே இந்த இதை வந்து நம்ம அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு இதில் வந்து இது பேர் 8 தான் நம்மளுக்கு வந்து ரிமைனிங்காக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 8, அதே மாதிரி இதோடைய இதுவும் நம்மளுக்கு 8. அப்போ இதுவும் மல்டிபிள் ஆஃப், சாரி அதாவது அடிஷன் ஃபேக்டில் தான் வருது. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் தி கரெக்ட் சப்ராக்ஷன் ஃபேக்ட் பை யூஸிங் கேஸ்டிங் அவுட் 9. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வந்து அடிஷன் இல்லாமல் இப்போ கேஸ்டிங், அதாவது சப்ராக்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோடைய க்வெஸ்சன் வந்து 7 4 2 0 minus 3 6 2 5 which is equal to 3 7 9 5. ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம வந்து கேன்சல் அவுட்லாம் பண்ணிடலாம், அதாவது என்னென்ன பாசிபிள்ஸோ அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிட்டு நமக்கு ரிமைனிங் இது இருக்குது. நான் ஏன் இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா வந்து இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நம்ம இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இது வந்து 4 minus 2, இங்கே 2 போட்டுருவோம் நம்ம. ஓகேவா? அதை கிடையாது, இது ஒரு பார்ட், இது ஒன்று இது ஒன்றுன்றதுனால நான் இங்கே ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வந்து 4 minus 7 which is equal to 15. இதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஸ்டெப் போட்டேனானே ஆக்சுவலி இது தப்பு. ஓகேவா? இந்த 4 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிட்டு இந்த 7 நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு போனோன்னா வந்து +7 மாறிடும். ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸாக போயிடும். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இங்கே
டிவைடாக போயிடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே டிவைட் இருந்துச்சு, இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரி கம்போசிட், அதாவது ஆப்போசிட்டாக மாறிடும். ஓகேவா? இப்போ ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு 15 + 7, ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 6 + 7, இதுனா 6னா வந்து 1 + 5. ஓகேவா? அதே மாதிரி வந்து 4 = 13, 4 = 4. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய 3.2 சாப்டர், அதாவது எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரிமைனிங் சம்ஸில் நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்காக நினச்சி அவங்க கிளாஸ் ஒர்க்கில் எழுதிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டல் தட்டா ஃப்ரம் ஸ்மிருதி.